ஒரு செயலுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது. பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹிப் சந்தோர்காருடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமத் பந்த் அந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார். 50 அத்தியாயமும் இதே உட்கிடை பொருளை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டது. முன்னுரை. மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகா மாயையும் நட்பேற்றுக்குரியவைகள். யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கிக் கொண்டாரோ, அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான், ஆனால் அவர்தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று. ஒரு தீர்த்தமாகவும் விருந்த பயணத்துக்குரிய புண்ணிய கஷேத்திரமாகவும் ஆனது. ஷீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்பால் அவர்கள் கொண்டிருந்த முழுமனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது. அவர்கள் குளிக்கும் போதும், சோளத்தை அரைக்கும் போதும், பொடி செய்யும் போதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள். பாபா அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது. ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களின் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது. இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பாபாவின் பொருள் விளக்கம். பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. ஒரு நாள் நானா சாஹிப் சந்தோர்காருக்கு கீதையின் ஒரு செய்யுளுக்கு ஒரு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். இதை பற்றிய சுருக்கமான விவரம் திரு பி.வி. தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமலத்தாரால் எழுதப்பட்டு ஸ்ரீ சாய்லீலா பத்திரிகையில் வால்யூம் 4 ஸ்புத விஷயா பக்கம் 563 மராத்தியில் பதிப்பிக்கப்பட்டது. சகோதரர் பி.வி. நரசிம்ம சுவாமி எழுதிய இரு நூல்களான சாய்பாபாவின் சாஸ்திராமிரத திருமொழிகளிலும் பக்கம் 61, தி ஒண்டரஸ் செயின்ட் சாய்பாபா பக்கம் 36 இதை பற்றிய சிறிய தகவல் வருகிறது. திரு தேவ் இதை பற்றி 27/9/1936 உள்ள தமது ஆங்கில வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மேற்குறித்த சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவங்கள் 3 பக்கம் 66 பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொருள் குறித்து நானா சாஹேபிடமிருந்தே திரு தேவ் நேரடி தகவல் பெற்றாராதலால் அவருடைய கூற்றையை கீழே அளிக்கிறோம். நானா சாஹேப் சந்தோர்கார் வேதாந்தத்தின் ஒரு சிறந்த மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்றிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்றுச் சிறந்த அறிவாளி என கர்வமடைந்தார். இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா கூட்டை அம்பலப்படுத்தினார். இந்த நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரளாக தொடங்குவதற்கு முன்பாகும். அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு. நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டு எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். பாபா, நானா உனக்குள்ளேயே என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய்? நானா, வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன். பாபா, என்ன ஸ்லோகம்? நானா, பகவத்கீதையிலிருந்து. பாபா, அதை பலமாக கூறு. நானா, பின்னர் பகவத்கீதையில் 4 34 ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார். தத்வித்தி பிராணி பாதேன பரிப்பிரச்சினேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ஷினக. பாபா, நானா, அது உனக்கு புரிகிறதா? நானா, ஆம். பாபா, அப்படியானால் என்னிடம் கூறு. நானா, சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை பிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞானத்தின் உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள். பாபா, செயல் முழுவதுக்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை.
ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம் பொருள் இவற்றை எனக்கு சொல்லு. பின்னர் நானா அதை பதம்பதமாக விவரித்தார். பாபா, வெறுமனே சாஷ்டாங்க நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதுமா? நானா, பிராணிபாதம் என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க வணக்கம் என்னும் பொருளை தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது. பாபா, பரிப்பிரச்சனா என்றால் என்ன? நானா, கேள்வி கேட்டர். பாபா, பிரச்சனா என்றால் என்ன பொருள்? நானா, அதுவே கேட்டர். பாபா, பரிப்பிரச்சனாவை போல் பிரச்சனாவும் அதே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? வியாசர் பைத்தியமாக இருந்தாரா? நானா, பரிப்பிரச்சனாவுக்கு அதை தவிர வேற எந்த பொருளும் எனக்கு தெரியாது. பாபா, சேவா அது எத்தகைய சேவையை குறிக்கிறது? நானா, நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதையேதான். பாபா, அத்தகைய சேவை செய்தால் போதுமா? நானா, சேவை என்ற சொல் அதை தவிர வேறு என்ன குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது. பாபா, அடுத்த வாக்கியத்தில் உபதேஷ்யந்தி தே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு பதில் வேறு எந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா? நானா, ஆம். பாபா, என்ன சொல்? நானா, அஞ்ஞானம். பாபா, இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செய்யுளிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் உணரப்படுகிறதா? நானா, சங்கர பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை. பாபா, அவர் தராததை பற்றி லட்சியம் செய்யாதே. அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்துமென்றால் அதை உபயோகிப்பதற்கு தடையேதும் உண்டா? நானா, அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை. பாபா, கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அணுகி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் தத்துவ விசாரணைகளையும் சேவையையும் ஏன் செய்ய சொல்கிறார்? கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான ரூபமுமே அல்லவா? நானா, ஆம். அங்கனமேயானால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை நாடி அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை. பாபா, இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நானா, செருக்கு குலைவிற்றார், கர்வம் அழிக்கப்பட்டது. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். ஒன்று, ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. நாம் சத்குருவிடம் சர்வாஸ்வ சரணாகதி பரிபூர்ண சமர்ப்பணம் வேண்டும். ரெண்டு, கேள்வி கேட்டல் மட்டும் போதாது, ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்டு விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டலிலும் அல்லது பயனற்ற ஆர்வத்துடனும் கேட்கப்படக்கூடாது. அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். மூன்று, சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல, தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமை உள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்திக் கொண்டு செய்வது சேவை என்று. உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதாய் இருக்கிறது என்றும் உணர வேண்டும். இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்ன என்பதை சத்குரு உணர்த்துவார். குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. பாபா, எங்கனம் ஞானோபதேசம் செய்யப்படுகிறது? அறியாமையை அழிப்பதே ஞானம். கீதை 16:66 ஞானேஸ்வரியின் விளக்கச் செய்யுள் 1396 குறிப்பிடப்படுவதாவது, ஓ அர்ஜுனா, அறியாமையை அகற்றுவது இத்தகையது, அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே, அது அங்கனமே. மற்றும் கீதை 5:16 விளக்கச் செய்யுள் 83 கூறுவதாவது, அறியாமையை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா? இல்லை என்பது குறிப்பு. இருளை துரத்துவது என்றால் ஒளி என்பது பொருள். துவைதத்தை அழிப்பதென்றால் அத்வைதம் என்று பொருள். துவைதத்தை அழிப்பதை பற்றி பேசும் போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம். இருளை அகற்றுவதை பற்றி நாம் பேசும் போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம். அத்வைத நிலையை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனத்தில் உள்ள துவைத உணர்வை நீக்க வேண்டும். அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும். துவைத நிலையை மனத்தில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி எங்கனம் பேச முடியும்? அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தால் ஒழிய அதை எங்கனம் ஒருவன் அறிய முடியும், உணர முடியும்?
மீண்டும் கூறுமிடத்து சீடனும் சத்குருவைப் போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவானவன். மனப்பான்மை, மேலான உணர்வு, மிகச்சிறந்த அமானுஷ்ய சத்துவநிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வர்ய யோகம், தெய்வீக சக்திகள், இவைகளிலேயே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிர்குணமானவர், சச்சிதானந்தமயமானவர். உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உயிர்ப்பதற்கே அவர் மானுட உருவம் எடுக்கிறார். ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிர்குணத்தன்மை எள்ளளவும் பாதிக்கப்படுவதில்லை. அவரது வியாபகம் அல்லது உளதாயிருக்கும் உண்மை, தெய்வீக சக்தி, ஞானம் முதலியன குறைவதில்லை. உண்மையில் சீடனும் அதே ஸ்வரூபத்தில் தான் இருக்கிறான். கணக்கற்ற பிறப்பு இறப்புக்களுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வையிலிருந்து தான் சுத்த சைதன்யன் என்பதை அறிய விடாமல் மறைக்கின்றது. பகவத்கீதை அத்தியாயம் 5:15 ஸ்லோகம். இங்கனம் மேலே கூறப்பட்ட விதமாக அவன் நான் ஜீவன், தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான். அறியாமைகளாகிய வேர்களை குரு கிள்ளி எறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை வழங்க வேண்டும். தாழ்வான, ஈனமான, எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக்பிரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலி உள்ளவன், நீ செல்வம் உள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார். பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான். சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாயை தோற்றமானது யாதனின் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் அகங்காரம் பரமாத்மாவாகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதுமாகும். இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அவன் மரபுரிமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும். அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சியையும் துயரங்களையும் இரண்டும் கலந்தும் அனுபவிக்கிறான். இந்த மாயையை, இப்பிழையை, இந்த அறியாமையின் வேறு அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும். எங்கனும் இந்த அறியாமை உண்டாகிறது, அது எங்கு உள்ளது, இதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம். அஞ்ஞானம் என்பது கீழ்கண்டவையே: 1, நான் ஒரு ஜீவன் ஜந்து; 2, உடம்பே ஆத்மா, நானே உடல்; 3, கடவுள், உலகம், ஜீவன் இவையெல்லாம் வேறானவை; 4, நான் கடவுள் அல்ல; 5, உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல்; 6, கடவுள், உலகம், ஜீவன் இவைகளெல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல். இப்பிழைகளெல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் அன்றி ஜீவன், உலகம், உடம்பு இவைகளெல்லாம் என்ன, அவைகள் எங்கனம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, ஒன்றுக்கொன்று மாறுபாடானவைகளா அல்லது அனைத்தும் ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது. இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமையை அழித்தலே இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும். ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும்? உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமையை அழிக்கவே ஆகும். பாபா தொடர்ந்தார். 1, பிராணிபாதா என்பது சரணாகதி. 2, உடலால், உள்ளத்தால், செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும். 3, ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை வேறு ஞானிகள்